இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா CSG வாஸ் டிடிக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க போறோம். GL டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். தனித்தனியாக விக்கெட் கீப்பர் செக்ஷன், ஆல்ரவுண்டர் செக்ஷன், பேட்ஸ்மேன் செக்ஷன், பவுலர் செக்ஷன், யாரை ட்ராப் பண்ணலாம், யாரை ஆட் பண்ணலாம் ஜிஎல்ல அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 6 ஜில் கில் டீம் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும், ஜிஎல் ஆகட்டும், ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎல்க்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அதேமாதிரி டிடியில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எத்தனை எடுக்கிறோம் அப்படிங்கிற செக்ஷன் முக்கியம். 1, 3, 3, 4 அது மாதிரி எத்தனை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி ரஞ்சன் பவுல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், அதேமாதிரி ஜெகதீசன் ஓப்பனிங், ரெண்டு பேருமே ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் 68-43 ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது செலக்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் 6, 25, 88 பவுல். அதேமாதிரி ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 23 அவரேஜில் இருக்கார். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 4 அவரேஜ். ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 20 அவரேஜில் இருக்கார். ஒரு முக்கியமான பிளேயர், ஓரளவு விளையாடுறாரு. அது எந்த அகதேசன் விக்கெட் கீப்பரில் ரீசன்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவு கிடையாது. 4, 13, 35, 19, 19 ஹெட் ஹெட் எடுத்தவரையும் 31 அவரேஜில் இருக்காரு. அது இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 54 அவரேஜில் இருக்கார். ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பிளேயர். மூணாவது பார்த்தீங்கன்னா பி இந்திரஜித் செகண்ட் டவுன் இறங்குறாரு. ரீசெண்டாக 78 போன மேட்ச்சு, 22, 10, 9 ஆறு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 23 அவரேஜில் இருக்கார். 10 மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 52 அவரேஜில் இந்த கிரவுண்டில் இருக்கார். டிஎன்பியில் 30 அவரேஜ் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கணேஷ் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் 3.9 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் டவுன் இறங்குறாரு. ரீசெண்டாக 22, 20, 10, 13 வரும். இதை பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 35 அவரேஜில் இருக்கார். கிரவுண்டில் 22 அவரேஜில் இருப்பார். டிஎன்பியில் 31 அவரேஜில் இருக்கார். அப்போ இதில் டாப் ஆர்டர் டவுன் ஆனாங்க அப்படின்னா இவரும் முக்கியமான, மொத்தம் 4 பிளேயர்ஸ் முக்கியமாக இருக்காங்க. 4 அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ் வரலாம், அல்லது அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதில் ட்ரீம் டீமில் ஒரு 2 பிளேஸ் வரலாம். ஃபஸ்ட்டு 3 அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பி இந்திரஜித், அதே மாதிரி ஜெகதீசன், ரஞ்சன் பவுல், 3 பேர் இருக்காங்க. பி இந்திரஜித்தை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெகதீசன், ரஞ்சன் பவுல் ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஜெகதீசனை வந்து இந்த மேட்ச்சை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல பிளேயர்ஸ். ரஞ்சன் பவுல் ஏ கணேசை வந்து ஃபிக்ஸடாக நீங்கள் வந்து ஏ கணேஷ் அல்லது ரஞ்சன் போல் ஒன்று பிளேஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் தான் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ஜிரத்தி ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். ரஞ்சன் போல் ஜெகதீசனில் ஒரு பிளேயர்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது, புரியுதுங்களா? ரஞ்சன் போல் ஜெகதீசன், ஏ கணேஷை ட்ராப் பண்ணலாம். பி இன்ஜிரத்தி ஃபிக்ஸடாக இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா டிடி ஜெயிச்சிச்சு அப்படின்னா, ஒருவேளை டிடி வந்து ஓரளவு நார்மலாக விளாண்டாங்க அப்படின்னா இவரை ட்ராப் பண்ணிட்டு இதில் இருக்க ஒரு பிளேஸையும் ஏ கணேஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறாங்க சிஎஸ்டி அப்படின்னா இதில் டாப் ஆர்டர் டவுன் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் டவுன் இறங்குறாரு, ட்ராப் ஆனார் அப்படின்னா ரஞ்சன் பவுல், என் ஜெகதீசன் ஓரளவு வந்துடுவாங்க. ஏ கணேஷ் ஓரளவு ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் ஃபிக்ஸட் அப்படின்னா பி இன்ஜிரத்தி எஸ்எல் டீமுக்கு ஃபிக்ஸட், புரியுதுங்களா? ரஞ்சன் போல் ஜெகதீசன் ரெண்டில் ஒரு பிளேஸ் அல்லது ரெண்டு பிளேஸையும் வந்து எஸ்எல்ல யூஸ் பண்ணி பாருங்கள். ஜிஎல் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பிளேஸ் நீங்கள் ட்ராப் பண்ணும். ஹை பிரசன்டேஜ் இருக்க ரஞ்சன் போலை கூட நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஜெகதீசனை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதாவது ஜிஎலுக்கு. அதே மாதிரி ஏ கணேசன் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பேட்ஸ்மேன் செக்ஷனில் மொத்தம் சிஎஸ்டியில் 3 பேட்ஸ்மேன், இதில் 4 இருக்காங்க. ஒருவேளை 3 அல்லது 4 வரலாம், அதாவது பேட்ஸ்மேனில் 3 அல்லது 4 வந்து செக்ஷன் வரலாம். 1, 2, 3 அல்லது 1, 2, 3, 4 மொத்தம் இது மாதிரி வந்து வர சான்சஸ் இருக்குது. மொத்தம் 7 பிளேயர்ஸ் இருக்காங்க, 3 அல்லது 4 பிளேயர்ஸ் வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் யாதவ்,
யூ சசிதேவ் டாப் ஆர்டர் டவுன் ஆனாங்கன்னா போன மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வந்தார். எஸ் சிவா செகண்ட் டவுன் இறங்குறாரு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 36 அவரேஜ் இந்த கிரவுண்டில், அதே மாதிரி டிஎன்பிஎல்ல 17 அவரேஜில் ஒரு அளவு இம்பார்ட்டன்ட். ஜிஎலுக்கு இம்பார்ட்டண்டான பிளேயர், காரணம் லோ பெர்சன்டேஜ் 6.7 தான் இருக்கார், ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர். அதே மாதிரி எஸ் சிங் ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர், 27 அவரேஜில் இருக்கார். எஸ் அருண் பவுலிங்கும் போடுறாரு, செகண்ட் டவுன் இறங்குறாரு, இம்பார்ட்டண்டான பிளேயர். அதே மாதிரி விஷ்ணுகுமார் விமல்குமார் லோ பெர்சன்டேஜில் இருக்காங்க, புரியுதுங்களா? அடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் யாதவ், எஸ் சிவா, எஸ் சிங், எஸ் அருண். மூணு காலம் எடுக்கிறோம் அப்படின்னா, மூணு பிளேயர்ஸ் இந்த டீம்லேருந்து மொத்தம் எடுக்கிறோம் அப்படின்னா, பேட்ஸ்மேன் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக பார்த்திங்கன்னா ஹை பெர்சன்டேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ் யாதவ் ஹை பெர்சன்டேஜில் இருக்கார், எஸ் சிம் ஹை பெர்சன்டேஜில் இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒரு பிளேயர் வந்து ஃபிக்ஸடாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ் யாதவை வந்து ஃபிக்ஸடாக எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டில் எஸ் யாதவ் வந்து ஃபிக்ஸடாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சிங் எஸ் அருணில் ஒரு பிளேயரும், எஸ் சிவா அதே மாதிரி விமல்குமாரில் ஒரு பிளேயர்ஸும் வர மாதிரி பார்த்துக்குங்க. மொத்தம் பார்த்திங்கம்னா மூணு காலம் எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு எஸ் யாதவ் ஹை பெர்சன்டேஜ் இருக்க எஸ் யாதவ் ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சசிதேவ் சிவாவிலேருந்து ஒரு பிளேயர், எஸ் சிங் எஸ் அருண்லேருந்து ஒரு பிளேயர்ஸை எடுக்கிறோம் ஹை பெர்சன்டேஜில் இருக்கனால. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவள் ட்ராப் பண்ணும் ஜிஎல் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி மூணு எடுக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ் சிங்கை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம், எஸ் சிங்கை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். எஸ் யாதவ் எஸ் சிவாலேருந்து ஒரு பிளேயர்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஸ் அருண் விமல்குமார்லேருந்து ஒரு பிளேயர்ஸ் எடுக்கிறோம் ஜிஎல் டீமுக்கு. இது நான் சொல்கிறது எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக வைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ் யாதவ் எஸ்எல் டீம் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே பார்த்திங்கம்னா எஸ் யாதவ் அதே மாதிரி எஸ் சிங் அதே மாதிரி பார்த்திங்கம்னா எஸ் அருண் அல்லது ஆர்சிவாவில் வந்து ஒரு பிளேயர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எஸ்எல்டிக்கு. ஜிஎல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹை பெர்சன்டேஜ் பிளேயர் இருக்காங்க, இதில் ஒரு பிளேயர்ஸை வந்து ட்ராப் பண்ணியே ஆகணும், புரியுதுங்களா? ஒரு பிளேயர்ஸை ட்ராப் பண்ணணும். கண்டிப்பாக இந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கும்போது இந்த பிளேயர் ட்ராப் பண்ணுங்கள், இந்த டீம் அதாவது ஜெயிக்கும் அப்படிங்கும்போது இந்த எஸ் யாதவை ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷன், ஆல்ரவுண்டர் செக்ஷன்லேயும் அதே மாதிரி தான், எந்த டீம் ஜெயிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க ஹை பெர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பி அப்ரஜித் கண்டிப்பாக செகண்ட் டவுன் இறங்குறாரு அப்படிங்கும்போது இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். ரீசெண்டாக வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், 44 அவரேஜில் இருக்கார், ஒரு 21 அவரேஜில் இருக்கார். அதே மாதிரி ஹர்ஷஸ் குமார் 5th டவுன் இறங்குறாரு, பேட்டிங்கும் ஓரளவு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் ரவுண்ட் பண்ணால் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. ரீசெண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் தான் போட்டார், கண்டினியூஸாக 4 ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெத்துலேயும் பவுலிங் பண்ணால் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அடுத்து எல்ராஜ் பார்த்திங்கம்னா இம்பாக்ட் பிளேயராக வந்தார், அதனால் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் பாருங்கள், ஹெட் டு ஹெட் 4 மேட்ச்க்கு 8 விக்கெட், கிரவுண்டில் 4 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 11 மேட்ச்க்கு 12 விக்கெட். ஹெட் டு ஹெட் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட், அப்போ எல்ராஜும் லோ பெர்சன்டேஜில் இருக்கார், ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர். அடுத்து ஆர் அஸ்வின் சொல்லவே வேணாம், ஒரு நல்ல பிளேயர்ஸ். அதே மாதிரி பி சரோடா குமார் நோட் பண்ணிக்கங்க, இம்பார்ட்டன்ட், ஹை பெர்சன்டேஜில் இருக்கார், ஒரு 3 விக்கெட், ஒரு 2 விக்கெட், ஒரு 1 விக்கெட், 1 விக்கெட், 5 மேட்ச்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு, கிரவுண்டில் 6 மேட்ச்க்கு 9 விக்கெட் இருக்காரு, 23 மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 விக்கெட் இருக்காரு, ஃபிக்ஸடாக வைக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதே மாதிரி மதிவானியம் லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஜிஎலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தோடெக்ஸ் ஒருவேளை இந்த டிடி டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னா லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டு டீம் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் இந்த பிளேயர்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ட்ராப் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்க்கு 2 விக்கெட், 2 மேட்ச்க்கு 1 விக்கெட், 16 மேட்ச்க்கு 11 விக்கெட், மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ட்ராப் பண்ணிடுங்க, ஒன் சைடு வின்னிங் எடுத்தீங்க அப்படின்னா இவர் இம்பார்ட்டண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், செகண்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அது அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அப்ராஜித் ஹர்ஷஸ் குமார் மொத்தம் 4 ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹை பெர்சன்டேஜ் பிளேயரை 3 இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், 1 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணணும் அல்லது 2 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணணும், மொத்தம் 4 இல்லை அப்படிங்கும்போது
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி அப்ரஜித், ஹச்எஸ் குமார். அப்ரஜித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டிங் பில்லர், ஹச்எஸ் குமாரை வேணால் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆர் அஸ்வின் பவுலிங் மட்டும் தான் பண்ணுறாரு, அதே மாதிரி இந்த டீமில் ஆர் அஸ்வினை ட்ராப் பண்ணலாம். பி சரவணகுமார் நல்ல பவுலிங்கில் இருக்கான. ஃபிக்ஸடாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ரஜித், ஆர் அஸ்வின், ஸ்மால் லீக் சொல்கிறேன், அப்ரஜித், ஆர் அஸ்வின், அதே மாதிரி சரவணகுமார், ஹச்எஸ் குமாரில் ஒரு பிளேஸ் இருக்கலாம். அதே மாதிரி நாலு பவுலரை கூட ட்ரை பண்ணலாம், சரவணகுமார், ஹச்எஸ் குமாரை எஸ்எல்ல ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்டி ஜெயிக்கும் அப்படின்னா ஆர் அஸ்வின் ட்ராப் ஆகலாம், அல்லது பி சரவணகுமார் ஹை பர்சன்டேஜில் இருக்க ரெண்டு பிளேஸும் கூட ட்ராப் ஆகலாம். அதே மாதிரி டிடி ஜெயிக்கும் அப்படின்னா ஹச்எஸ் குமார், அப்ரஜித் ரெண்டில் ஒரு பிளேஸ் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆல்ரவுண்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரஜித் ஃபிக்ஸட், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அஸ்வின் ஃபிக்ஸட் வச்சிங்கன்னா ஹச்எஸ் குமார், சரவணகுமார்லேருந்து ஒரு பிளேயர்ஸ் எடுத்துங்க. ஒன் சைடு வின்னிங் போகுது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சியில் எல்ராஜா யூஸ் பண்ணிங்க, ஒன் சைடில் சிஎஸ்டி ஜெயிக்குது அப்படின்னா. ஒருவேளை டிடி ஜெயிக்குது அப்படின்னு டீம் எடுத்தீங்க அப்படின்னா மதிவானனையும் யூஸ் பண்ணிக்கோங்க, புரிஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவுலர் செக்ஷன், பவுலர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஷா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விக்கெட் எடுத்துக்கிருக்காரு. எம் சிலம்பரசனும் நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு ஏழு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு நாலு அல்லது மூணு செக்ஷனில் வர சான்சஸ் இருக்குது. ஃபிக்ஸடாக வைக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி இம்பார்ட்டன்ட், எஸ் பாட்டியும் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டில் ஆனால் நாளைக்கு மேட்ச்சில் ஒரு பிளேஸ் ட்ராப் ஆகலாம். டிடி ஜெயிக்குது அப்படின்னா ரெண்டு பிளேஸுமே வருவாங்க, டிடி ஜெயிக்கலை அப்படின்னா ரெண்டில் ஒரு பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது, புரியுதுங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு விக்கெட், டூ விக்கெட், ஒன் விக்கெட், ஒம்பது மேட்ச்சுக்கு 12 விக்கெட், 15 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் கிரவுண்டில், டிஎன்பியில் 51 மேட்ச்க்கு 57 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ட்ராப் பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எம் சிலம்பரசனும் அதே மாதிரி தான், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ட்ராப் பண்ணுங்க. ஒருவேளை சிஎஸ்டி ஜெயிக்குது அப்படின்னு டீம் ஜிஎல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எம் வருள் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார்னா டெத்தில் பவுலிங் பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது, லோ பர்சன்டேஜ் இருக்குது. ஆர் ரோஹித் பாத்தீங்கன்னா 2 மேட்ச்க்கு 3 விக்கெட், 11 மேட்ச்க்கு 6 விக்கெட், 30 மேட்ச்க்கு 24 விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்டி ஜெயிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஷா, சிலம்பர்ஸ் ரெண்டையும் ஃபிக்ஸ்டாக எடுத்து எம் அருள், ஆர் ரோஹித்தில் ஒரு பிளேஸை வந்து எடுக்குங்க, புரியுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிடி ஜெயிக்குது அப்படின்னா மூணு பிளேஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வருண் சக்கரவர்த்தி, எஸ் பாட்டி இம்பார்ட்டன்ட், எஸ் குமார் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக விளையாண்டுருக்காரு, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு பிளேயர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, எஸ் பாட்டியாக எடுத்துகிட்டு ஆர்ஷா அல்லது சிலம்பரசனில் ஒரு பிளேயர்ஸ் எடுத்துங்க, ஆர்ஷா அல்லது சிலம்பரசனில் ஒரு பிளேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லை ஒருவேளை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்டி பவுலிங் பண்ணுறாங்கன்னா எம் அருளை வந்து ட்ரை பண்ணுங்கள், டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடியவர் எம் அருள், ஆர் ரோஹித்லேருந்து ஒரு பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, எஸ் பாட்டியா ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஆர்ஷா அல்லது சிலம்பரசனை ட்ராப் பண்ணி பாருங்கள், புரியுதுங்களா. இல்லை ஃபிக்ஸட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, எஸ் பாட்டி, ஆர்ஷா, சிலம்பரசுலேருந்து ஒரு பிளேஸாக எடுக்க போகிறீங்க, புரியுதுங்களா. மொத்தம் மூணு காலம், அந்த மூணு காலத்தில் எப்படி நாலு காலம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிடுங்க. இப்போ எஸ்எல் டீம் பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எல் டீமில் பார்த்தீங்கன்னா பி இஞ்சிரதித், ஜெகதீசன் ராஜன் பவுலருந்து ஜெகதீசன் எடுத்திருக்கேன், எஸ் யாதவ், எஸ் சிங், எஸ் எடுத்திருக்கேன். அடுத்து ஆர் அஸ்வின், அப்ரஜித், சரவணகுமார், ஹச்எஸ் குமார் நாலுமே ஹை பிரசன்டேஜ் இருக்காங்க, எஸ்எல்க்கு எடுத்திருக்கேன். இதில் ஆர்ஷா, எஸ் பாட்டி, வருண் சக்கரவர்த்தி எடுத்துருக்கேன். ஒருவேளை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா எஸ் பாட்டியை கூட வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள், உண்மையுமே வந்து எஸ் பாட்டி அல்லது பி சரவணகுமார் ரெண்டில் ஒரு பிளேஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்ரஜித் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது, மூணு பிளேஸ் வயசு, அப்ரஜித், சரவணகுமார், வருண் சக்கரவர்த்தி, ஆர் அஸ்வின் நல்ல பவுலிங் நாலுமே அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து வயசஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.